வணக்கம் உறவுகளே. திமுகவின் அடுத்த குறி, லஞ்ச ஒழிப்புத்துறையின் அடுத்த குறி பார்த்தீங்கன்னா, இலக்கு என்னென்னா முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவங்க தான் சொல்கிறாங்க. ஒரு அமைச்சரும் விட மாட்டாங்க போல் தெரியுது. மொத்தத்தில் அதிமுக விடுவாங்களா என்னன்னே தெரியலை. அந்த நிலமையில் போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் அடுத்தலாம் அது என்ன இன்னொரு ஒரு காமெடி என்னென்னா, நேற்று பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வளர்மதி அவர்கள் வந்து வேடிக்கை பார்க்க தான் வந்தேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு போஸ்ட் எடிட் பண்ணி அவங்கள போட்டு கலாச்சி இன்றைக்கி வீடியோ போட்டுருக்கடாக்காங்க. வேடிக்கை பார்க்க தான் சாமி வந்தேன் என்னை விட்டுருங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிற மாதிரி இவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு நையாண்டின்னு. என்னமோ இவர்கள் எல்லாமே வந்து ஹரிச்சந்திரர் பரம்பரைகள் மாதிரியும், இவங்க தான் இவங்க மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரியும் பாருங்கள் உறவுகளை. களி முத்தி போச்சு. யார் எதை பேசணே இது இல்லாமல் போச்சு. கசாப்பு கடைக்காரன் சீவகாரனையும் பேசின மாதிரி, ஐயோ பாவம் இந்த ஆடு வலிக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ இவர்கள் எல்லாம் பண்ணுற கூத்தை பார்த்தோன்னா முடியலை. எல்லாத்துக்கும் பெரிய மகான் ஒருத்தர் இருக்கார் மோடின்னு. அவர் தான் ருத்ர தாண்டவம் ஆடுனார்னா எல்லாம் தாங்குமாங்கிறது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. மொத்தத்தில் உறவுகளே, அதிமுகவை சோழையும் முடித்து தொங்க விட்டுருவாங்க போல தெரியுது. அதனால் பாவம் இன்னைக்கு என்ன தான் மீண்டு வருமா இந்த கட்சினா கேள்விக்குறி தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது அது என்ன, அந்த குரு அதாவது கோப்பிலான் கொண்ட கோலம் குருவிலான் கொண்டனையான மாப்பிலா சகடு போல் அழிமன்றுரை கிளம்புங்க. ஒரு கட்சிக்கு ஒழுங்கான தலைவன் வேண்டும். ஒரு குரு இல்லாமல் எந்த தொழிலையும் கற்றுக்கணும். உதாரணத்துக்கு வண்டி ஓட்டுறனாலும் சரி, ஒரு ஏன் ஒரு காய்கறி வெட்டனா கூட நமக்கு குரு வேண்டும். இல்லைன்னா கூட கையில் அந்த இது பட்டுரும் நமக்கு. அப்போது எதுக்குமே குரு இல்லாமல் எந்த செயலும் செல்ல முடியாது. அதிமுகவுக்கு இருந்த குரு அந்த அம்மா போனதுலேருந்து பாருங்கள் எல்லாம் நாளாக போச்சு. அந்த குரு ஸ்தானத்தில் வந்துட்டு நடத்துவதற்கு சரியான தலைமை இல்லைன்னு தான் சொல்லணும். தலைமை இருந்திருந்தால் இவ்வளோ தூரம் இந்த செதறி போக வாய்ப்பு கிடையாது உறவுகளே. எது எப்படியோ பாவம் அந்த அம்மா வளர்மீதி. இனி யாரெல்லாம் என்ன பண்ண போகிறாங்களோ. நன்றி உறவுகளை. திருச்சி டம்பளம் ஒன்று வசிவாய்.